இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வனிதா விஜயகுமாரோடைய முதல் கணவருக்கும் அவங்களுடைய பையனுக்கும் ஏற்பட்ட ஒரு பரிதாப நிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வனிதா விஜயகுமாரோடைய முதல் கணவர் பெயர் ஆகாஷ். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார், ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுடைய பையன் பெயர் ஸ்ரீஹரி. இப்போது டெய்லியுமே சோசியல் மீடியாஸில் பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் பற்றின செய்தி தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ திருமணம் பண்ணதை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நிறைய பேர் விமர்சிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு வனிதாவும் அவங்க புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்களும் அவங்களுடைய தரப்புலேருந்து பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வனிதா பீட்டர் பால் அவங்கள 27ஆம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயமும் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த மேரேஜுக்கும் பார்த்திங்கன்னா பீட்டர் பாலோட மனைவி கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. நியாயப்படி என்ன டைவர்ஸ் பண்ணாமல் எப்படி நீங்கள் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதா தொடர்ந்து பீட்டர் பாலுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியான நிறைய ஃபோட்டோக்களும் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவுமே நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வனிதா விஜயகுமார் பீட்டர் பாலை பார்த்து இவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டார், இவர் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பீட்டர் பாலோட மனைவியாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய பையன் ஜானாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அப்பா பயங்கரமாக குடிப்பார், அப்பா குடித்ததுனால தான் நிறைய பொண்ணுங்கூடைய அஃபேர் வச்சுக்குவார், அது மட்டும் இல்லாமல் அப்பா பயங்கரமாக நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாருன்னு சொல்லி வனிதா சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட் சைடு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வனிதா பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இன்னும் ரெண்டு பேர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, வனிதாவுடைய முதல் கணவரான ஆகாஷ் அவர்களும் அவங்களுடைய பையனான ஸ்ரீஹரியும் தான். இதை பற்றி ஆகாஷ் அவங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ரீஹரி வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான், அவன் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கான், யார் கூடயுமே சேர மாட்டேங்கிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுடைய அம்மா தான் வனிதா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாருமே கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலேயே ஸ்ரீஹரி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கான், அவன் வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டவே மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் சோசியல் மீடியாஸில் கூட அவனுடைய ஃபோட்டோஸை கூட அப்லோட் பண்ண மாட்டேங்கிறான், எங்கே அவன் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் தப்பான கமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே பயந்துக்கிறான் அப்படின்னு ஆகாஷ் அவங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் நினச்ச இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது எனக்கு தேவையில்லை, நான் மறுபடியும் இன்னொரு திருமணம் பண்ணியிருந்தாலுமே அது கடைசியில் என்னுடைய பையனுடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும், ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் எந்த தப்பையுமே பண்ணாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பையன் இப்போ எந்த இடத்துக்கு போனாலுமே அவனுடைய அம்மாவை பற்றி தப்பாக பேசுறது அவனால் ஏற்றுக்கவே முடியல, அதனாலேயே அவன் வீட்டுக்கு வெளியவே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் ரொம்பவே மனதுருகி ஃபீல் பண்ணுறாரு. வனிதா மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்கார். என்ன தான் கோர்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பையனை வச்சுக்கிற மாதிரியும் வனிதா அவங்க வந்து பொண்ணை வச்சுக்கிற மாதிரி அவங்க சட்டம் போட்டு கொடுத்துட்டாலுமே பையனால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. அவனுடைய நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சோசியல் மீடியாஸில் யாருன்னே தெரியாதவங்க கூட என்னுடைய பையனை ரொம்பவே தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, இதனாலேயே அவன் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். ஆகாஷ் இதை பற்றி சொல்லும்போது, ஒரு அப்பாவாக என்னால் என் பையன்கிட்ட என்ன சொல்கிறேன்னே தெரில, எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, நானே ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அவன் பாவம் சின்ன பையன், அவனுக்கு இப்போ 23 வயசு தான் ஆகுது, அவனால் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி ஆகாஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நான் ஒரு ஹீரோவாக தான் இருந்தேன், இப்போ நினச்சா நான் மறுபடியும் இல்லை சினிமாலேயோ இல்லை சீரியல்லையோ போய் என்னால் நடிக்க முடியும், ஆனால் எதுக்காக நடிக்காமல் இருக்கேன் அப்படின்னா மறுபடியும் நடித்தா ஏதாவது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும், அந்த ஒரு காரணத்துக்காக நடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா ஆகாஷ் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது மூலிமா தான் அவர் அவருடைய வாழ்க்கையை ரன்னும் பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக ஆகாஷ் வனிதா விஜயகுமார் மேலே பயங்கர கோபமாக இருக்கார். தன்னுடைய பையனுடைய வாழ்க்கை அவளால் கெட்டு போக போகுதுன்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி இவர் ரொம்பவே கோபமும் பட்டிருக்காரு. ஆகாஷ் சொல்லும்போது, எனக்கு என்னுடைய பையனுடைய வாழ்க்கை தான் முக்கியம், அவனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் பையனுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.